கட்சி தலைவர் அவர்களையும் அதை 17 லட்சம் உறுப்பினர்கள் இருந்து 1.5 கோடி தொடர்களை உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி அந்த இருபெரும் தலைவர்களும் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் கழகத்துடைய உடன்பிறப்புகளுக்காகவும் நான் பணியாற்றுவேன் என்று சொல்லி இன்றைக்கு வரக்கூடிய 19/4/2024 அன்று நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாங்கி சூட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு இணைந்து தேர்தல் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆசியோடும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிறுவன தலைவர் மரியாதை கூறிய கேப்டன் அவர்களுடைய அருளாசியோடும் அதே இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் சகோதரி பிரேமலதாவுடைய ஆசியோடும் வெற்றி வேட்பாளராக நம்மிடையே வருகை தந்து உங்களிடம் வாக்குகளை சேகரித்தும் தேர்தல் பணி ஆற்றி என்னை வெற்றி பெற செய்தால் உங்களில் ஒருவனாக இருந்து இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியுடைய வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லி வாக்குகளை உங்களிடம் கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூக்கடை ரவியுடைய மகன் மருத்துவர் ஆர் அசோகன் அவர்கள் கட்டளை சின்னத்திலே போட்டியிடுகின்றார். அவருடைய பெருமையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஒன்றை ஒருங்கிணைந்திருக்கின்றோம், தேர்தல்களை ஆற்றுவோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலேயே எப்படி தேர்தல் பணியை ஆற்ற வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கழக விவசாய பிரிவுடைய தலைவரும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளருமாகிய அன்பு சகோதரர் டி ஆர் அன்பழகன் அவர்களே, அவருக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் தேர்தல் பணி எப்படி ஆற்ற வேண்டும் என்ற கருத்துக்களை மூலம் பகிர்ந்து நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா புரட்சி தலைவி அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் தருமபுரி நாடாளுமன்ற தலைவருமாகிய அன்பு சகோதரர் எஸ் ஆர் வெற்றிவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே உங்களுக்கு நல்ல பல ஆலோசனை எல்லாம் வழங்கி நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் குமார் அவர்களே, அவரோடு சேர்ந்து கருத்துக்களை வழங்கிய மாவட்ட துணை செயலாளர் பெரியசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்று நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர் ரங்கநாதன் அவர்களே, மேலும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அவருடைய இயக்கத்துடைய முன்னோடிகளே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவேற்று தேர்தல் ஆலோசனையாக பல்வேறு கருத்துக்களை மூலம் வழங்கி நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கூடிய நல்லபள்ளி கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பு தம்பி சிவபிரகாஷம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே உங்களுக்கு ஆலோசனை வழங்கி நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் எங்களுடைய இயக்கத்தின் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழுவுடைய தலைவருமாகிய சகோதரர் பூக்கடை முனுசாமி அவர்களே, மேலும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய சார்பு அமைப்புடைய மாவட்ட செயலாளர்கள் பழனிசாமி அவர்களே, தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி அவர்களே, பாசறை மாவட்ட செயலாளர் சங்கர் அவர்களே, முன்னாள் தொகுதி பொறுப்பாளர் அங்கு பச்சைப்பன் அவர்களே, மற்றும் மேடையிலே பெற்றிருக்கக்கூடிய நாம் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலும் பல்வேறு பொறுப்புகளை வகித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்காக உறுதுணையாக இருந்த கழகத்துடைய முக்கிய பொறுப்பாளர்களே, மேலும் சார்பாய்ப்புடைய நிர்வாகிகளே, மேலும் நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற கிளைக்கழகத்துடைய செயலாளர்களே, மேலமைப்பு பிரதிநிதிகளே, பொறுப்புகள் இல்லை என்றாலும் இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து புரட்சி தலைவர் காலம் தொட்டு புரட்சி தலைவி அம்மா காலம் தொட்டு அண்ணன் எடப்பாடியார் காலம் வரை பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்கத்துடைய முன்னோடிகளே, உங்கள் அத்தனை பேர் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை இந்த நேரத்திலே அனைவருக்கும். இன்றைக்கு எனக்கு முன்னாலே எப்படி இன்றைக்கு நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அசோகனை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யார், அவர்களை எப்படி ஓட ஓட வெற்றி அடிக்க வேண்டும் அடிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை உங்களிடம் அனைவருமே பகிர்ந்து கொண்டார்கள்.
உண்மை நிலை அதுதான். மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஒரு தேவை என்னவென்றால் அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையிலே தொடர்ந்து பணியாற்றக்கூடிய இயக்கம். உதாரணத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கிருந்து நம்முடைய தருமபுரி எவ்வளவு தூரம் இருக்குது? பக்கத்தில் தான் இருக்கு. ஆனால் நல்லபடியை மையமாக கொண்டு ஒரு தாலுகா அலுவலகம் வேண்டும், தனி வட்டாட்சியர் அலுவலகம் வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் எடுத்து வைத்தவுடன் அதை பிரித்து கொடுத்த தலைவிதான் இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவை. அதற்கு உரிய கட்டணமே இல்லை என்று கேட்டவுடன் அதற்கு கட்டணத்துக்கு நீதிபதி தலைவர் தான் இன்றைக்கு கழகத்துறை பொதுச் செயலாளராக கூடிய நாலரை ஆண்டு காலம் மக்கள் மனதில் நீங்காம இடம்பிடித்து வாழ்ந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். உதாரணத்துக்கு இது போல இன்னைக்கு எனக்கு முன்னாலே பேசிய நம்ம சகோதரர் குமார் சொன்னார், நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் பணியாற்றினார். என்ன செய்தார்? அங்கங்க பஸ் ஸ்டாப் கொடுத்தாரு, ஐமா ஸ்ட்ரைக்கு கொடுத்தாரு. மக்களுடைய தேவைகள் என்ன வந்து பஸ் ஸ்டாப்பும் தேவைதான், ஐமா ஸ்ட்ரைக்கு வேணும். அதை விட அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தேவைகள் எத்தனையோ இருக்கு. குடிநீர் வசதி வேண்டும். அதே போல இன்றைக்கு ஒரு கிராமத்திலிருந்து தனியார் தோட்டத்தில் போய் கொடுக்கலாம்னு வச்சுக்க அவங்களுக்கு தெருவிளக்கெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி தெருவிளக்கெல்லாம் எதனா போட்டு கொடுத்தாரான்னு பார்த்தா அங்கே எல்லாம் தெருவிளக்கு இருக்கா. ஆனால் ஐமாஸ் லைட் போட்டால் அதில் என்ன பிரச்சனைன்றது என்ன அவங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அது போடுறாங்க. அதே மாதிரி நம்ம டிஆர் அன்பழகன் அவர்கள் பேசுகிற போல சொன்னார், அன்புமணி இங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அந்த காலகட்டத்திலே மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு என்ன செய்தார்? இப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மக்களுடைய வளர்ச்சிக்கு தேவையானவற்றை பயன்படுத்துகின்றவர் செயல்படுத்துகின்றவர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அவர் சொன்னார், தேர்தல் வாக்குறுதியை சொல்லவில்லை என்றாலும் இன்றைக்கு தொடர்ந்து பள்ளியை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு 14 வகையான பொருட்கள் விலை இல்லாமல் வழங்கப்பட்டது. அதுக்கு மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கறதுல என்ன கஷ்டம் இருக்கு? விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம், வரி உயர்வு ஒரு பக்கம், அதே போல மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி ஏற்றம், அத்தனையுமே காதல போட்டுக்காதக்கிற நீ 4.5 ஆண்டு காலத்திலே அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது இயற்கை சீற்றம் தமிழகத்தை வாட்டி வந்தது, புயல் எவ்வளவு ஜீவி கம்பம் எல்லாம் உடைஞ்சது, அதே போல கனமழை எவ்வளவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்கள், அதே போல கொரோனா தொற்று உலக அளவிலே இருந்த அந்த கொரோனா தொற்று தமிழகத்தை வாட்டி வதைத்தது. அத்தனையும் தாண்டி மக்களுக்கு சேர வேண்டிய அந்த நலத்திட்டங்கள் ஏதேனும் ஒன்றை நிறுத்தினாரா அவன் எடப்பாடியார் என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆட்சிக்கு ஒரு பேட்டு 2.5 ஆண்டு காலத்திலே திருமண உதவித்தொகையை நிறுத்தவில்லை, மடிக்கணினியை நிறுத்தவில்லை, படித்த பிள்ளைகளுக்கு 50,000 ரூபாய் கொடுப்பதை நிறுத்தவில்லை, இருசக்கர வாகனத்து மானியத்தை கொடுத்து நிறுத்தவில்லை, மின் கட்டணத்தை உயர்த்தாமலே அவர் இன்றைக்கு அந்த மின்சார வாரியத்தை சிறந்த முறையில் நடத்தினார். இன்றைக்கு மின் கட்டணத்தையும் உயர்த்திட்டீங்க, 100 யூனிட் மின்சாரத்தை கட்டணம் இல்லாமல் அம்மா கொடுத்தாங்க, அதையும் காலி பண்ணிட்டீங்க. இப்படி பல்வேறு வகையிலே மக்களுக்கு விரோத ஆட்சி தான் செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த மாவட்டத்தில் இருந்து மக்களை ஏமாற்றி ஏமாற்றி வாக்குகளை பெறுகின்ற வகையிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை கொடுக்கிறது. எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சுட்டிக்காட்டது போல பெட்ரோல் விலை டீசல் விலை குறைக்கின்றாங்க. தமிழ்நாடு அரசு உயர்த்திய அந்த வரித்தொகையை 4 ரூபாய் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் 3 ரூபாயோ டீசலுக்கு 4 ரூபாயோ உயர்த்தி குறைக்கிறேன் என்று சொல்லி சட்டமன்ற பொது தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள். ஆனால் அதை குறைத்தார்களா? அதை விட்டுட்டு நீங்க 25-25 ரூபாய் மத்திய அரசு வாங்கி கொடுக்கலன்னு சொல்றாங்க. அது ஆகும்போது இவங்க வரி போட்ட பணத்தையுமே குறைக்கிறதுக்கு முடியல. மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலே தான் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. இன்னமும் மக்கள் ஏமாந்துட்டு இருப்பாங்க. எல்லோரும் ஒரு பார்வை பார்ப்பது அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும். அனைத்து குடும்பத்தினர்களுக்கும் விலை இல்லாமல் மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. தகுதி பார்த்தாலும் அம்மா எல்லா குடும்பத்தையும் கொடுத்தாங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொங்கல் பரிசு கொடுக்கின்ற பொழுது 2,500 ரூபாய் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. அன்னைக்கு தகுதியை பார்த்து பிரிச்சு கொடுத்தாரா? கூட்டுறவு கடன் தள்ளுபடி 12,110 கோடி என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கூட்டுறவு கடன் இருந்து உங்களுக்கு போலாம். அதே போல இன்றைக்கு அவர்கள் நகைக்கடன் எல்லாரும் யார் சொன்னாங்க? இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய பையன் வந்து 5 கோடி நகை எல்லாம் அடமானம் வைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அந்த கடனை தள்ளுபடி பண்ணோம்னு சொன்னான். சொன்னா இல்லையா? எல்லாம் 1 ரூபா போய் அது எல்லாத்தையும் தகுதி வாய்ந்தவர்கள் பார்த்தாங்க. எல்லாருக்குமே தள்ளுபடி ஆச்சு இல்லை. அதை ஏமாற்றுவதற்கு பிறந்த கூட்டம்.